ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ உயிரியல் பாடப்பகுதியில் படிச்சுட்ருக்கோம் இல்லையா? உயிரியல் பாடப்பகுதியில் ஏழாவது பாடத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ அந்த பாடத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னது, பிரிவடைதல் வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போ எப்படி உடல் வளர்ச்சிக்கு எப்படி இந்த பிரிவடைதல் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ எப்படி உடல் வளர்ச்சிங்கிறப்ப என்னென்ன பிரிவுகள், இலைப்பிரிவு இல்லையா? உடல் வளர்ச்சிக்கு எது பயன்படுது? இலைப்பிரிவு பயன்படுது. அப்போ இலைப்பிரிவில் என்னென்னலாம் பார்த்தோம் நம்ம? அதாவது உட்கறி பிரிவடைதல், ரெண்டாவது சைட்டோபிளாசம் பிரிவடைதல் பார்த்தப்ப இலைப்பிரிவில் உட்கறி பிரிவடைதல் ஒரு நான்கு நிலைகளாக நடக்குது. என்னென்ன நிலைகள்? ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ், நான்கு நிலைகளாக நடைபெறுது. அதுக்கடுத்து நமக்கு என்ன பிரிவடையுது? சைட்டோபிளாசம் பிரிவடையுதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த ஒவ்வொரு பிரிவடைஞ்சதுக்கப்புறம் இரண்டு சேய் உட்கருக்கள் உருவாகுது. அந்த இரண்டு சேய் உட்கருக்கள் சேர்ந்து நமக்கு இரண்டு சேய் செல்கள் உருவாக்கப்படுது. அப்போ அந்த இரண்டு சேய் செல்கள் தான் நமக்கு என்ன, அது அடுத்து வளர்ச்சி அடைந்து அடுத்து மறுபடியும் அடுத்த செல் பிரிவடைதல் நடந்து மறுபடியும் நமக்கு செல்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. நம்ம பார்த்தோம் அந்த உடல் வளர்ச்சி அடைந்து நான்கு என்னது, நம்ம மனிதனுடைய உடல் வளர்ச்சி நிலை பார்த்து நம்ம உடல் வளர்ச்சி எனது நான்கு நிலைகள் இருக்குது. குழந்தை பருவம், மலரை பருவம், இளமை பருவம், பின்ன முதுமை பருவம். அதை பற்றியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்புறம் முதுமை பருவங்கிறது என்னது, நமக்கு நிறைய மாற்றங்கள் நடந்தால் நமக்கு ஒரு முதுமை பருவம் நமக்கு அடையுது. அந்த முதுமை பருவம்ங்கிறது என்னது, முதுமை பருவத்தோடு கூடி மனித வளர்ச்சி அப்படிங்கிறது முடிவடையுது இல்லையா? அப்போ இந்த முதுமை பருவத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த மனிதனுடைய இந்த வளர்ச்சி நமக்கு இவ்வளோ நிலைகளாக இருக்கும் பொழுது மற்ற பிற உயிரினங்களில் எந்த மாதிரி இந்த உடல் வளர்ச்சி இருக்குது, மனிதன மாதிரி தான் இந்த பிற உயிரினங்கள்லேயும் இந்த உடல் வளர்ச்சி நடக்குதா, அப்போ அதனுடைய சிறப்பியல்புகள் என்னென்ன, தாவரத்தில் எப்படி நடக்குது, பிற உயிரினங்களில் எந்தெந்த மாதிரி வளர்ச்சிகள் நடக்குது நமக்கு பார்க்கலாம். அப்போ இதில் பார்த்தோம்னா உங்கள் பாடப்புத்தகத்தில் ஒரு படம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒரு படம் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரிய, ஒரு நிறைய பெரிய மரம் நிற்கும், பெரிய ஒரு மரம் நிற்குது. அந்த மரத்தை சுற்றி என்ன பண்ணுறாங்க, நிறைய குழந்தைங்க, ஒரு அஞ்சு குழந்தைங்க சேர்ந்து அந்த மரத்தை பிடிச்சிருக்கிற மாதிரி இல்லையா, சுற்றி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு மரம் இல்லையா, அவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. அப்போ இந்த சைடு இன்னும் ரெண்டு பக்கம் ஒரு குழந்தைங்க ரெண்டு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க, நிறைய மெசேஜ் கொடுத்துருப்பாங்க என்னது. அப்போ இதுதான் என்னது, கன்னிமர தேக்கு மரம் இல்லை, கன்னிமர தேக்கு. இதுக்கு எத்தனை வருஷமாச்சு, 465 ஆண்டுகள், 465 ஆண்டுகள் பழக்கம் உள்ளது. இப்பொழுதும் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையனுக்கு அது என்ன டவுட்டு, பையனுக்கு என்ன டவுட்டு, மனிதன் இந்த மாதிரி இவ்வாறு வளர்ந்து கொண்டே இருப்பதில்லையே, அதுக்கு காரணம் என்ன? அந்த மரம் வந்து எத்தனை வருஷமாக இருக்குது, 465 வருஷமாக அந்த மரம் இருக்குது. ஆனால் இப்பவும் என்ன ஆகிட்டு இருக்கு, அந்த மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எத்தனை பேர் சேர்ந்து பிடிச்சிருக்கிறாங்க, அது 5-6 குழந்தைங்க சேர்ந்து சுற்றி வளர்ச்சிருக்காங்க இல்லையா? இப்போ அவ்வளோ பெரிய மரமாக அது இருக்குது. உயரம் தேக்கு மரம்னு பார்த்துருப்பீங்களே, நல்ல உயரத்தில் இருக்கக்கூடியது. அப்போ அவ்வளோ உயரத்துலேயும் இருக்குது, நல்லா பருமனும் அந்த மரத்துக்கு இருக்குது. ஆனால் அந்த பையனுக்குள்ள டவுட் என்னது, அந்த பையனுக்கு ஒரு டவுட்டு கேட்குறேன், என்ன டவுட்டு, இதே மாதிரி மனுஷனும் இந்த மாதிரி வளர்றது இல்லையே, அதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி உள்ள டவுட்டு நமக்கு வந்திருக்கும் இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு 7th அல்லது 6th அல்லது ஒரு ஸ்கூல்லலாம் படிக்கிறப்ப என்னது, நம்ம 5th என்ன தினம், என்விரான்மெண்டல் டேயில் வரப்போ நமக்கு ஸ்கூல்லலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸ்கூல் சுற்றுப்புற சூழல் தினம் கொண்டாடுறப்ப என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்லேருந்து எல்லாத்துக்கும் செடி கொடுத்துருப்பாங்க இல்லை, வீட்டில் வந்து நட்டுவீங்க, வீட்டில் நடுவதற்காக செடியெல்லாம் கொடுப்பாங்க, செடி அல்லது மரக்கன்றுகளை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது கொண்டு வீட்டில் நட்டு சப்போஸ் ஒரு 5th படிக்கிறப்போ அல்லது 8th படிக்கிறப்ப செடி அல்லது இந்த வருஷம் 9th இந்த வருஷம் கொடுத்துருக்க மாட்டாங்க, 8th உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், உங்களுக்கு நல்ல பெருசாக வளர்ந்துருக்கும். ஆனால் அப்போ வச்சு அப்போ அந்த செடி நட்டு வைக்கிறப்ப எந்த ஹைட்டு இருந்தீங்களோ அதே ஹைட்டு தான் இப்போ என்ன, நீங்களும் அதே ஹைட்டில் தான் இருப்பீங்க. ஆனால் மரம் என்ன இருக்கும், உங்களுக்கு நல்லா உயரமாக வளர்ந்துருக்கும். இப்போ அது உங்களுக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல மரம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு, ஆனால் நான் இனி வளரவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு சிலப்போ டவுட் வந்திருக்கலாம் இல்லையா? எல்லாத்துக்குமே வரக்கூடிய டவுட்டு தான். அப்போ அந்த பையனுக்கு வந்திருக்கிற டவுட்டும் ஒரு நியாயமான ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. மரம் அவ்வளோ பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகுது, ஆனால் நான் இனியும் வளரவே இல்லை, இல்லை மனுஷனே அந்த அளவுக்கு வளர்றதே இல்லையே அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகம் நமக்கும் அடிக்கடி வந்திருக்கும் இல்லையா? அப்போ மனிதனுடைய வளர்ச்சிக்கும் தாவரங்களுடைய வளர்ச்சிக்கும் நிறைய நமக்கு என்ன இருக்குது, வேறுபாடு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன, மனிதனுடைய வளர்ச்சிக்கும் தாவரங்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த இவ்வளோ வேறுபாடு இருப்பதற்கு காரணம் என்ன? ஏன் தாவரம் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே போகுது, மனிதனானால் வளர்ச்சி மனிதன் அந்த அளவுக்கு வளர்றது இல்லை? இதனுடைய முன்பகுதியில் நீங்கள் படித்தீங்க, மனிதனுடைய வளர்ச்சி எப்போ முடியுது,
ஒரு 20 வயசோடு என்னது மனிதனுடைய உடல் வளர்ச்சி முடியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் முதுமை காலம் தொடங்குது, அதுக்கப்புறம் உடல் வளர்ச்சி இல்லை இல்லையா. ஆனால் தாவரங்கள் மட்டும் என்ன ஆகுது, எத்தனை வருஷம்னாலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன, தாவரங்களுடைய வளர்ச்சிக்கும் மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வேறுபாடு என்ன அப்படிங்கிறது ஒரு அட்டவணையில் பாடப்புத்தகத்தில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறாங்க. இந்த அட்டவணையில் நீங்கள் எழுதி பார்க்கலாம், தாவரங்களுக்கும் விலங்குகளுடைய வளர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு என்ன. இப்போ அங்கேயே உங்களுக்கு அட்டவணையிலே ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, விலங்கினங்கள் ஒரு குறிப்பிட்ட கால அளவு மட்டுமே வளர்கின்றன இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் என்னது வளருது. முன்னாடி நம்ம பார்த்தோம் மனிதனாகட்டும் என்னது ஒரு 20 வயசு வரைக்கும் தான் அவனுக்கு என்னாகுது உடல் வளர்ச்சி இருக்குது. ஆனால் தாவரங்களுக்கு அதை அதே மாதிரி எழுத முடியுமா, இல்லை. தாவரங்கள் என்னாகுது, அதனுடைய ஆயுட்காலம் வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது எந்த எவ்வளோ நாளைக்கு இருக்குமோ அது வரைக்கும், நம்ம வெட்டாத வரைக்கும் என்ன இதுட்டுருக்க கண்டிப்பாக அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். தாவரங்கள் அதனுடைய ஆயுட்காலம் வரை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இனி வேறு என்ன வேறுபாடு எழுதலாம், தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் அதனுடைய வளர்ச்சியில் வச்சு பார்க்குறப்ப வேறு என்ன ஆகும். விலங்குகள் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிகள், ஒரு குறிப்பிட்ட பகுதியிலும் எல்லா இடமே வளரும் இல்லையா. ஒரு எல்லா இடமே என்னது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லை. ஒரு கை மட்டும் வளருது, இல்லாத கால் மட்டும் வளருது, தலை மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுது, அப்படி இல்லை இல்லையா. ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் வளரும். ஆனால் தாவரங்களுக்கு என்ன ஆகுது, சிலப்போ தண்டு மட்டும் நீளமாக, நல்லா தண்டு நீளமாக வளர்ந்துக்கிட்டே போகும், அல்லது அதனுடைய கிளைகள் வந்து நல்லா பெருசாகிட்டே போகும், வேறு நல்லா கீழே அடியில் வேறு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தாவரங்களுடைய வளர்ச்சி இருக்குது. ஆனால் விலங்குகளுக்கு அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அல்லது குறிப்பிட்ட உறுப்பில் மட்டும் வளர்ச்சி இல்லை, எல்லா பகுதியிலையுமே ஒரே போன்று வளர்ச்சி காணப்படுகிறது. விலங்குகள் என்னென்னது எல்லா பகுதியிலும் ஒரே போன்ற வளர்ச்சி, தாவரங்களுக்கு குறிப்பிட்ட பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இனி வேறு ஏதாவது வேறுபாடு இருந்தால் அதன் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அறிவியல் குறிப்பேட்டில் எழுதுங்க. இப்போ தாவரங்களுக்கு இந்த மாதிரி வளர்ச்சி ஏற்படுவதற்கு காரணம் என்ன, அதை பற்றி நீங்கள் 8ஆம் கிளாஸில் படிச்சுருப்பீங்க இல்லையா. தாவரங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செல் இல்லையா, முக்கியமான ஒரு செல் பகுதி இருக்குது. செல் பகுதி அல்ல செல் சுற்றுப்பு செல்கள் இருக்குது. எந்த மாதிரி செல்கள், என்ன செல்கள், பேர் படித்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, மெரிஸ்டமேட்டிக் செல்கள். தாவரங்களில் காணப்படக்கூடியது எந்த செல்கள், மெரிஸ்டமேட்டிக் செல்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த செல்கள் தான் நமக்கு என்னாகுது, தாவரங்கள் வளர்வதற்கு உதவி செய்யுது. இப்போ நீங்கள் 8ஆம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க, வளர்ச்சி அடைந்த மெரிஸ்டமேட்டிக் செல்லும் என்னது சாதாரண செல்லுக்கும் வளர்ச்சி அடைந்த செல்லுக்கும் உள்ள வேறுபாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வளர்ச்சி அடைந்த மெரிஸ்டமேட்டிக் செல்லில் பார்த்தீங்கன்னா உட்கரு அதிகமாக இருக்கும், உட்கரு பெருசாக இருக்கும், சைட்டோபிளாசம் அதிகமாக இருக்கும், செல் சுற்றிருப்புகள் அதிகமான மாதிரி ரெண்டுக்குண்டான வேறுபாடு நீங்கள் நிறைய எழுதியிருப்பீங்களே பாடப்புத்தகத்தில் எழுதியிருப்பீங்க. இப்போ தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடியது எது, மெரிஸ்டமேட்டிக் செல்கள். இப்போ இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்களினுடைய வளர்ச்சியினால தான் என்னாவது நமக்கு தாவரங்கள் அதிகமாக வளருது. இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்கள் இருக்கிறதுனால தான் தாவரங்களுடைய வளர்ச்சி நமக்கு அதிகமாக காணப்படுது. இது எப்போ வரைக்கும் இருக்கும், ஆயுட்காலம், அதனுடைய ஆயுஷ்கால தாவரங்கள் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்கள் காணப்படும். அது வரைக்கும் அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்கள் வளர்ந்துக்கிட்டே பிரிஞ்சு செல் பிரிவடைதல், விலங்குகள் எப்படி செல் பிரிவடைதல் நடக்குதோ அதே மாதிரி தாவரங்களையும் என்னாவது இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்கள் பிரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்போ எது வரைக்கும், அதனுடைய ஆயுள் காலம் வரைக்கும் செல்கள் பிரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்கள் தாவரங்கள் எங்கெல்லாம் இருக்குது, அதனுடைய அமைப்பு என்ன அப்படி நமக்கு பார்க்கலாம். இப்போ பாடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட விளக்கம் கொடுத்துருப்போம், மெரிஸ்டமேட்டிக் செல்கள். இப்போ தாவரத்தில் எந்தெந்த இடத்துல வந்து இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்கள் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, தண்டினுடைய நுனிப்பகுதியில் காணப்படும், தண்டினுடைய நுனிப்பகுதியில் காணப்படுது. இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்களுக்கு இன்னொரு பேர் என்ன, ஆக்கு திசுக்கள், ஆக்கு செல்கள் அல்லது ஆக்கு திசுக்கள் அப்படின்னு கூடி சொல்லலாம். இப்போ தண்டினுடைய நுனிப்பகுதியில் காணப்படக்கூடிய இந்த செல்களுக்கு பேர் என்னென்னா நுனி ஆக்கு திசு, நுனி ஆக்கு திசுலாம் அல்லது எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு கூடி சொல்லலாம். நுனி ஆக்கு திசு தண்டினுடைய நுனிப்பகுதியிலையும் அதே மாதிரி அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா வேரினுடைய நுனிப்பகுதியிலையும் காணப்படுது. இப்போ வேர்கள் வளர்வதற்கும் தண்டு நல்லா நீளமாக உயரம் வைக்கிறதுக்கும் எது பயன்படுது, இந்த நுனி ஆக்கு திசு பயன்படுகிறது. இப்போ நுனிப்பகுதியில் காணப்படக்கூடிய திசுக்களுக்கு பேர் என்னது, நுனி ஆக்கு திசுக்கள். இப்போ இது எதுக்காக பயன்படுதுன்னா வேரினுடையவும் தண்டினுடையவும் நீளம் அதிகரிப்பதற்கு பயன்படுது. தண்டு நல்லா நீளமாக வளர்வதற்கும் அது மாதிரி வேறு கீழே நல்லா நீளமாக போகிறதுக்கும் எது பயன்படுது, இந்த நுனி ஆக்கு திசுக்கள் பயன்படுகிறது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்க ஆக்கு திசுக்கள், ரெண்டாவது என்னது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க,
பக்க ஆக்கு திசுக்கள், அதாவது பக்க சைடில் சைடில் வளரக்கூடிய திசுக்கள். இப்போ இது இது எதுக்காக பயன்படுதுன்னா, தண்டினுடைய பருமன், தண்டு அதே மாதிரி வேரினுடைய பருமன் அதிகரிப்பதற்கு. அதை கொஞ்சம் கூடி நல்லா சில செடிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தடிமனாக காணப்படும் இல்லையா, உதாரணத்துக்கு மாமரம் ஆலமரம் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லது, தண்டு நல்லா தண்டு நல்லா தடிமன் இல்லையா, படிமனம் நமக்கு காணப்படுது, நல்லா தடிமனாக நல்லா பருமனாக நமக்கு காணப்படுது. தண்டினுடைய அளவு அதிகமாகுவதற்கு, சைஸு அதிகமாகுவதற்கு இது பயன்படுது, இந்த பக்காக்கு திசுக்கள் காணப்படுகிறது. இந்த பக்காக்கு திசுக்கள் வந்து நமக்கு எதில் எங்கே காணப்படுது, தண்டினுடைய பக்கவாட்டில், தண்டினுடைய அல்லது வேரினுடைய பக்கவாட்டில் காணப்படக்கூடியது என்னது, பக்க ஆக்கு திசுக்கள். படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சைடில் பக்க ஆக்கு திசு காணப்படுது. இது எதுக்காக பயன்படுது, தண்டினுடையவும் வேரினுடையவும் பருமன் அதிகரிக்க பயன்படுகிறது. இது வந்து எதில் கடும், எந்தெந்த செடிகள் வந்து பருமன் அதிகமாக இருக்கும், இப்போ மாமரம் இல்லையா, மாமரம் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி வேறு என்ன நமக்கு பலாமரம் இதெல்லாம் என்ன, அதனுடைய பருமன் வந்து அதிகமாக காணப்படும், ஆலமரம் ஆகட்டும் இதெல்லாம் என்னது, பருமன் கொஞ்சம் கூடி அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதனுடைய பக்க ஆக்கு திசுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது இந்த பக்க ஆக்கு திசுக்கள் எதில் காணப்படுதுன்னா, இரு விதையிலை தாவரங்களில். நீங்கள் எட்டாம் வகுப்பில் படிச்சிருப்பீங்களே, ஒரு விதையிலை தாவரம், இரு விதையிலை தாவரம்னால படிச்சிருப்பீங்க. இப்போ இரு விதையிலை தாவரம்னு என்னென்னா, விதையிலிருந்து இரண்டு இலைகள் உருவாகும், விதையிலிருந்து இரண்டு இலை முளைச்சி வந்தோன்னா அதுக்கு பேர் என்னது நமக்கு, இரு விதையிலை தாவரங்கள். இப்போ மாமரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு வருது, இரண்டு இலைகள், அது கொட்டையிலேருந்து நமக்கு வரக்கூடியது இரண்டு இலைகள் உருவாகுது, அது இரு விதையிலை தாவரம். அப்போ அந்த மாதிரி உள்ள இரு விதையிலை தாவரங்களில் அதனுடைய பருமன் அதிகரிப்பதற்கு இது பயன்படுது, பக்காக்கு திசுக்கள் பயன்படுது. அதே சமயத்தில் நமக்கு இப்போ தென்னை மரம், பாக்கு மரம் அதிலெல்லாம் பனை மரத்துலலாம் பார்த்திங்கன்னா என்னது உங்களுக்கு, பருமன் அதிகமாக இருக்குது. அது ஒல்லி சின்ன ஒரு படி பருமன் வந்து குறைவாக தற்கொலையே, ஒல்லியாக தற்கொலையே, தென்னை மரம் ஆகட்டும் பனை மரம் பாக்கு மரம்லாம் ஒல்லியாக இருக்கும், ஆனால் நீளமாக உயரமாக இருக்கும். இப்போ அதுக்கு காரணம் என்னென்னா, அதனுடைய இடையாக்கு திசுக்கள், அந்த செடியை தாவரங்களை காணப்படக்கூடிய என்ன திசுக்கள், இடையாக்கு திசுக்கள். இப்போ அந்த இடையாக்கு திசுக்கள் இருக்கிறதுனால தண்டினுடைய நீளம் அதிகரிக்க பயன்படுது. தண்டினுடைய நீளம் அதிகரிக்க பயன்படுறது எது, இடையாக்கு திசுக்கள். அதாவது கணுவில் நம்ம படத்தில் கொடுத்துருப்பாங்க, இடையாக்கு திசுங்க இருக்குது கணுவில் உங்களுக்கு இல்லையா, ஒரு செடியும் வரக்கூடிய அந்த கணுவில் காணப்படக்கூடியது என்னது, இடையாக்கு திசுக்கள். இது வந்து எதில் காணப்படுதுன்னா, ஒரு வித இலை தாவரங்களில் மட்டும் இது காணப்படுது. ஒரு விதையிலை தவிர என்னது, விதையிலேருந்து ஒரு இலை மட்டும் வருது. இப்போ தென்னை மரம் ஆகட்டும், தென்னை மரம் பாக்கு மரம் பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா தென்னையிலேருந்து ஃபஸ்ட் என்னது, ஒரு இலை, ஒரு தென்னையினுடைய ஒரு இலை வரும், அதுக்கடுத்து ரெண்டாவது இலை உங்களுக்கு வருது. அந்த மாதிரி ஒரு விதையிலை தாவரங்களினுடைய கணுவில் காணப்படக்கூடியது இடையாக்கு திசுக்கள். இது அதனுடைய தண்டினுடைய நீளம் அதிகரிப்பதற்கு பயன்படுது. இப்போ தென்னை மரமெல்லாம் ஹைட்டாக வளருதுன்னா அதுக்கு எந்த காரணம், இந்த இடையாக்கு திசுக்கள் காரணமாகுது. இப்போ இந்த மூன்று வகையான திசுக்கள் தாவரங்களில் காணப்படுறதுனால தான் என்னது, தண்டினுடைய அல்லது தாவரங்களுடைய வளர்ச்சி அதிகமாகுது. இப்போ ஒவ்வொன்றும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தண்டினுடைய நீளமும் அதே மாதிரி வேரினுடைய நீளம் அதிகரிப்பதற்கு எது பயன்படுது, நுனியாக்கு திசுக்கள். இந்த நுனியாக்கு திசு எங்கே காணப்படுது, தண்டினுடையவும் வேரினுடையவும் நுனிப்பகுதியில், நுனிப்பகுதியில் காணப்படுது. அப்போ நுனிப்பகுதியில் இருக்கனால என்னது, அது எப்போவுமே செல் பிரிவடைஞ்சிட்டே இருக்கும் பொழுது என்னது உங்களுக்கு, அந்த பிரிஞ்சு 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 செல் நிறையா உருவாகும். இப்போ தண்டினுடைய நீளம் உங்களுக்கு அதிகரிக்கும். இப்போ இந்த படத்தில் உங்களுக்கு இதனுடைய படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த வேரோட படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நுனிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா செல் வேடைய நுனியாக்கு திசு காணப்படுது, அதை நிறைய பிரிவடைஞ்சு நிற்கும் இல்லை, பிரிவடைகிறப்போ அது வேறு அடுத்து வளரும். இப்போ மறுபடியும் அடுத்து பிரிவடைகிறப்ப மறுபடியும் உங்களுக்கு என்ன, அது வேரினுடைய நீளம் உங்களுக்கு கூடும். அதே மாதிரி அடுத்த திசு பார்த்தோன்னா என்ன உங்களுக்கு, பக்க ஆக்கு திசுக்கள். பக்க ஆக்கு திசுக்கள் பார்த்தோம்னா தண்டினுடையவும் வேரினுடையவும் பருமன் அதிகரிப்பதற்கு இது பயன்படுது. இது இரு விதையிலை தாவரங்களில் மட்டும் காணப்படுது. அதே மாதிரி அடுத்தது இடையாக்கு திசுக்கள், இது எதில் காணப்படுது, ஒரு விதையிலை தாவரங்களில் மட்டும் காணப்படுது. தண்டினுடைய நீளம் அதிகரிப்பதற்கு இது பயன்படுது. அப்போ இதுக்குண்டான குறிப்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தாவர வளர்ச்சியில் சில பகுதிகளில் மட்டும் என்னது, சில பகுதிகளில் மட்டும் வளர்ச்சி ஏற்பட காரணம் என்ன, தாவரத்தினுடைய வளர்ச்சி சில பகுதிகளில் மட்டும் ஏற்பட காரணம் என்ன, என்ன காரணம் என்னது, மெரிஸ்டமாட்டிக், தாவரங்களில் மெரிஸ்டமாட்டிக் செல்கள் காணப்படுவதால், தாவரங்களில் மெரிஸ்டமாட்டிக் செல்கள் காணப்படுவதால் சில பகுதிகளில் மட்டும் என்னாவது உங்களுக்கு தாவர வளர்ச்சி ஏற்படுகிறது. இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு விதையிலை தாவரத்தின் தண்டு இரு விதையிலை தாவரத்தின் தண்டை விட விரைவில் நீள்கிறது, நீளம் வைக்கிறது இல்லையா. ஒரு விதையிலை தாவரங்கிறது தென்னை மரம் பாக்கு மரம் அது போன்ற அது மாதிரி உள்ளது,
அந்த தாவரங்கள் எருவிதையிலை தாவரத்தினுடைய தண்டை விட வேகமாக என்னது விரைவில் நீள்கிறது. அதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? இடையாக்கு திசுக்கள். இப்போ இல்லையா, இடையாக்கு திசுக்கள் இருக்கிறதுனால தான் என்ன இந்த எருவிதையிலை தாவரங்கள் வேகமாக நீளமாக வளருது. அதுக்கடுத்து மூணாவது க்வெஸ்டின், ஒரு விதையிலை தாவரங்கள் ஓரளவு பருமன் மட்டுமே அடைவதன் காரணம் என்ன? ஓரளவுக்கு தான் பருமன் இருக்க தென்னை மரம், பாக்கு மரம், பனை மரம் என்ன நமக்கு ஓரளவுக்கு தான் பருமன் வைக்குது. அதுக்கு காரணம் என்ன? அதில் என்ன இல்லை? பக்க ஆக்கு திசுக்கள் இல்லை. ஒரு விதையிலை தாவரத்தில் என்ன இல்லை நமக்கு? பக்க ஆக்கு திசுக்கள் இல்லாததுனால ஓரளவு பருமன் மட்டுமே அதில் காணப்படுகிறது. இப்போ தாவரங்களில் என்னது நமக்கு எப்போ மெரிஸ்டமாட்டிக் செல்கள் காணப்படுவதால் என்னதுக்கு உங்களுக்கு தாவர வளர்ச்சி ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே உங்களுக்கு வளர்ச்சி காணப்படுது. அதே சமயத்தில் விலங்குகளுக்கு என்ன இல்லை, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இப்போ எதை சேர்த்த விரல் நுனிப்பகுதியில் அல்லது தாக்கால் தலையில் மட்டும் நமக்கு குறிப்பிட்ட செல்கள் காணப்படுதா வளர்கிறதுக்கு இல்லை. இல்லை, எல்லா பகுதியிலுமே உடல் மொத்தமாக ஒரே வகையான செல்கள் தான் நமக்கு காணப்படுது. அதை படிச்சிருப்பீங்க இல்லையா, உடல் மொத்தமும் உடல் முழுவதும் காணப்படுது என்னது? ஒரே வகையான செல்கள் தான். செல்கள் அதனுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான், அதனுடைய செயல்களுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் செல்கள் மாறியிருக்குமே அல்லாமல் ஒரே வகையான செல்கள் தான் நமக்கு என்ன ஆகுது, உடல் முழுவதுமாக காணப்படுகிறது. உடல் முழுவதும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் தாவரங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும், அதாவது நுனிப்பகுதிகளில், பக்க பக்க வாக்கில் அல்ல இடைப்பகுதியில் மட்டும்தான் என்னாகுது உங்களுக்கு இந்த மெரிஸ்டமாட்டிக் செல்கள் காணப்படுறதுனால ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தாவரங்களுடைய வளர்ச்சி நடக்குது. அப்போ இதே மாதிரி விலங்குகளில் என்னது இந்த மாதிரி தனிப்பட்ட வளர்ச்சி திசுக்கள் இல்லை. அப்போ வேறுபாடு எழுதலாம் இல்லையா, தாவரங்களில் மெரிஸ்டமாட்டிக் செல்கள் காணப்படுகிறது, விலங்குகளுக்கு மெரிஸ்டமாட்டிக் செல்கள் அந்த மாதிரி தனிப்பட்ட வளர்ச்சி செல்கள் வளர்ச்சி திசுக்கள் இல்லை அப்படின்னு நமக்கு எழுதலாம். இப்போ விலங்குகளினுடைய வளர்ச்சி காலகட்டத்தில் உடலினுடைய எல்லா பகுதிகளிலும் வளர்ச்சி நடக்கும். அதாவது ஒரு 20 வயசு வரைக்கும் நம்ம இளமை பருவம் சொன்னோம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் எல்லா பகுதியிலையும் எப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரியான வளர்ச்சி தான் நமக்கு நடக்குது. ஆனால் தாவரங்களுக்கு ஒவ்வொரு டைமும் என்ன அது வேறு வேறு மாதிரி வளர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கு உண்டான வளர்ச்சி முறையில் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன வேறுபாடு? மெரிஸ்டமாட்டிக் செல்கள் தாவரங்களுக்கு காணப்படுது, விலங்குகளுக்கு மெரிஸ்டமாட்டிக் செல்கள் இல்லை, ஒரு தனிப்பட்ட வகை செல்கள் இல்லை அப்படின்னு நமக்கு எழுதலாம். இதுக்குண்டான ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலாம், என்னென்ன தாவரங்கள் எப்படி இந்த மாதிரி வளர்ச்சி நடைபெறுது அப்படின்னு வீடியோ நீங்கள் ஒன்று பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக புரியும். இப்போ அதுக்கு அடுத்தது தாவரங்கள் பிற உயிரினங்கள், அதாவது ஒரு செல் உயிரினங்கள் இல்லையா, ஒரு செல் உயிரினம் இருக்கிறதே ஒரே ஒரு செல். இப்போ அந்த ஒரு செல் உயிரினங்களும் எப்படி வளர்ச்சி அடையுது? இப்போ ஒரு செல் எப்போது இருக்கக்கூடிய அமீபா, முன்னே எப்போ ஒரு முன்னாடி காலகட்டத்தில் தோன்றின அமீபா இப்போது அதே அமீபா தான் இருக்குமா இல்லையா? இப்போ அதிலிருந்து நிறைய அமீபாக்கள் நமக்கு உருவாகியிருக்கும். அதே மாதிரி பாரமீசியம், யூக்ளின் அப்படின்ட்டு நிறையா ஒரு செல் உயிரினங்களெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ அதெல்லாம் எப்படி நமக்கு நிறையா வளர்ச்சி அடையுது, நிறையா பெருகுது, எப்படி வளர்ச்சி அடையுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுலேயும் என்ன நடக்குது நமக்கு? பிரிவடைதல் நடக்குது, செல் பிரிவடைதல் நடக்குது. இப்போ அதில் எந்த மாதிரி செல் பிரிவடைதல் நடக்குது இப்போ அதுக்குண்டான ஒரு படம் நீங்கள் இப்போ பார்க்கலாம். தாவரம் ஒரு செல் உயிரினங்களில் எப்படி செல் பிரிவடைதல் நடக்குது அப்படின்னு பார்த்தா, உதாரணத்துக்கு அமீபாவில் நடக்கக்கூடிய செல் பிரிவடைதல் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ அமீபாவில் பார்த்தா அமீபாவுக்கு என்ன இருக்குது, ஒரே ஒரு செல் தான் இருக்குது. அது சுற்றி என்ன காணப்படுது? செல் சவ்வு உங்களுக்கு காணப்படும். அந்த செல் சவ்வு தான் உங்களுக்கு என்ன ஆகுது, உள்நோக்கி வளைந்து இணைக்கப்பட்டு ரெண்டு செய் செல்லாக பிரியும் இல்லையா. அமீபாவினுடைய செல் சவ்வு நம்ம சைட்டோபிளாசம் எப்படி பிரிவடையுது, அதே மாதிரி அமீபாவினுடைய செல் சவ்வு என்ன ஆகுது உங்களுக்கு, பிரிவடையுது. பிரிவடைஞ்சு இரண்டு செய் உட்கருக்கள் தோன்றி இரண்டு செய் செல்களாக மாற்றப்படுகிறது. இப்போ அதனுடைய படவிளக்கம் பார்த்தனால உங்களுக்கு இதாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஒரு அமீபா, அந்த அமீபாவிலேருந்து இரண்டு உட்கருக்கள் உருவாகுது. அந்த இரண்டு உட்கருவுகளுடைய நடுவில் என்னது உங்களுக்கு சைட்டோபிளாசம் செல்ஸ் அவ உங்களுக்கு பிரிக்கப்படுது. சைட்டோபிளாசம் வந்து ரெண்டாக பிரியும். சைட்டோபிளாசம் ரெண்டாக பிரிந்து என்னது உங்களுக்கு செல்ஸ் அவ் ரெண்டாக, செல்ஸ் அவ் இரண்டாக பிரிக்கப்படுது. இரண்டாக பிரிக்கப்பட்டு இரண்டு செய்செல்கள் உங்களுக்கு உருவாக்கப்படுது. அமீபாவில் நடக்கிறது ஃபஸ்ட்டு இரண்டு செய் உட்கருக்கள் தோன்றுது. அந்த இரண்டு செய் உட்கருக்கள் தோன்றி சைட்டோபிளாசம் இரண்டாக பிரிக்கப்பட்டு இரண்டு செய்செல்கள் உள்ள செல்களாக நமக்கு அது மாற்றப்படுது. இது அமீபாவில் நடக்கக்கூடியது. அப்போ இந்த அமீபாவில் இந்த மாதிரி நடக்குது இல்லையா. இப்போ ஒரு செல் இந்த மாதிரி ஒரு செல் உயிரினங்களையும் இந்த மாதிரி செல் பிரிவடைதல் நமக்கு நடக்குது. இது எதுக்காக அமீபாவில் நடக்கிறது, எதுக்காக
ரெண்டு அமீபா தான் இனப்பெருக்கு, அதனுடைய இனத்தை பெருக்குவதற்காக நடக்கிறது என்னது, இந்த அமீபாவில் நடக்கக்கூடிய பிரிவடை இனப்பெருக்கத்திற்காக மட்டும் நமக்கு நடக்கக்கூடியது. ஆனால் விலங்குகளில் தாவரங்கள் எல்லாம் பார்த்தோன்னா எப்படி நம்ம நடக்குது, உடல் வளர்ச்சிக்காக ஒரு பிரிதல் நடக்குது, இனப்பெருக்கத்திற்காக வேறு செல் பிரிதல் நடக்குது. இப்போ இனப்பெருக்கத்திற்காக நடக்கக்கூடிய இந்த செல் பிரிதலுக்கு பேர் என்னென்னா குன்றல் பிரிவு. சரியா, இனப்பெருக்கத்திற்காக நடக்கக்கூடிய பிரிவு இது குன்றல் பிரிவுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இலை பிரிவு மட்டும்தான் உடலில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, எது நடக்குது, குன்றல் பிரிவுங்கிற இன்னொரு செல் பிரிதல் கூடி அதில் நடக்குது நமக்கு. இதில் இப்போ குன்றல் பிரிவுங்கிற அப்படிங்கிற ஒரு செல் பிரிதல் கூடி அதில் நடக்குது நமக்கு. இதை தாவரங்கள்லேயும் விலங்குகள்லேயும் நமக்கு நடக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியணும்னா மனிதனின் செல்களில் எத்தனை குரோமோசோம்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். மனிதனின் செல்களில் 46 குரோமோசோம்கள் அளவா இதில் உள்ளன. அவ்வாறெனில் விந்தணுவும் அண்டணுவும் இணையும் பொழுது, விந்தணுவும் அண்டணுவும் இணைந்து தோன்றும் கருமுட்டை, கருமுட்டையில் 92 குரோமோசோம்கள் காணப்பட வேண்டும் அல்லவா அப்படின்னு ஒரு டவுட் இல்லையா. சாதாரணமாக மனிதனுடைய குரோமோசோம் எவ்வளோ நமக்கு, 46 குரோமோசோம்கள் காணப்படும் இல்லையா. இந்த 46 குரோமோசோம்கள், 46 குரோமோசோம் எதில் இருக்கும், இனப்பெருக்க செல்களில் காணப்படும். அப்போ இனப்பெருக்க செல் ஆண் குரோமோசோம்களையும் 46 இருக்கும், பெண் குரோமோசோம்களையும் எவ்வளோ இருக்கும், 46 இருக்கும். இது ரெண்டும் இணையிறப்ப தான் நமக்கு என்னாகுது, கருமுட்டை உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 8 வகுப்பில் படிச்சிருப்பீங்க. அப்போ ஆண் செல்லில் இருக்கக்கூடிய 46 குரோமோசோமும் பெண் செல்லில் இருக்கக்கூடிய 46 குரோமோசோமும் இணைஞ்சதுன்னா எவ்வளோ குரோமோசோம்கள் நமக்கு இருக்குது, 92 குரோமோசோம், 92 குரோமோசோம்கள் நமக்கு உருவாகுது. அப்போ சேய் உட்கருக்களில் எவ்வளோ குரோமோசோம்கள் இருக்கணும், கண்டிப்பாக 92 குரோமோசோம்கள் இருக்கணும் இல்லையா. அப்படி இருக்காமல் சேய் உட்கருக்களும் எவ்வளோ, சேய் செல்களுக்கும் எவ்வளோதான் இருக்குது, இப்போ 92 குரோமோசோம் உள்ள ஒரு ஒரு குழந்தையாக அல்லது சேய்களாக சேய் செல்களாக மாறும். அப்போ அப்படிங்கிறப்ப அது என்னது, அங்கே குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை அங்கே மாறுபடுது இல்லையா. குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை அவங்களுக்கு என்ன ஆகுது, அங்கே மாறுபடுது. அப்படி மாறுபடுதா, இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் எத்தனை குரோமோசோம் தான் இருக்குது, 46 குரோமோசோம்களாகத்தான் காணப்படுது. எப்படி இந்த 46 குரோமோசோம்கள் உள்ள உயிரினமாக நமக்கு நிலை நிற்கப்படுது அப்படிங்கிறத நமக்கு அடுத்த வகுப்பில் நமக்கு பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சின்ன வேலை என்னென்னா, என்னது தாவரங்களுடைய வளர்ச்சியை பற்றி, தாவரங்களுடைய வளர்ச்சிக்கும் விலங்கினுடைய வளர்ச்சிக்கும் உள்ள வேறுபாடு என்ன, தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமான செல்கள் அதை பற்றி உள்ள ஒரு குறிப்புகள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அறிவியல் குறிப்பேட்டில் எழுதணும். அதே மாதிரி ஒரு செல் உயிரினங்களில் எந்த மாதிரி உடல் வளர்ச்சிகள் நடைபெறுது அப்படின்னு கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைங்க. இப்போ விலங்குகளில் எப்படி இலை பிரிவு இல்லாமல் வேறு என்னென்ன பிரிவுகள் நடக்குது, குன்றல் பிரிவு நம்பி பார்த்தோம், அந்த குன்றல் பிரிவு எப்படி நடக்குது அப்படிங்கிறது நமக்கு அடுத்த வகுப்பில் உங்களுக்கு பார்க்கலாம்.